राधे कृष्ण जय भोलो श्री कृष्ण चैतन्य महाप्रभु की जय। जय जय गौरचंद्र, जय कृपा सिंधु, जय जय शशिसुत, जय दीन बंधु। हरे रामा हरे रामा राम रामा हरे हरे, हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे हरे, हरे रामा हरे रामा राम रामा हरे हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे हरे। जय बोलो श्री कृष्ण चैतन्य महाप्रभु की जय। ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवं उपास्महे। आनंदमान परिमुखत्वं अप्पडिनु सोल्लुम्बडियान नम्मुडैय ஹயக்ரீவருடைய அவதார தினம் இன்னைக்கு ஆவணி பௌர்ணமி. அதே போலதான் ஆவணி பௌர்ணமி ஸ்ரவண பூர்ணிமாதான் பலராம ஜெயந்தி. பலராமருடைய அவதார தினமும் இன்னைக்கு தான். பலராமர் அவதார தினம் மூணு விதமா சொல்லப்படுறது. அக்ஷய திருத்தியை அன்னைக்கு அப்படின்னு சிலரும், அதுக்கப்புறமா சிராவண பூர்ணிமா அப்படின்னும் சிலரும், அதுக்கப்புறமா கிருஷ்ண ஜெயந்திக்கு முன்னாடி வரக்கூடிய ஷஷ்டி, அதுவும் அதாவது கோகுலாஷ்டமிக்கு முன்னாடி நாளைக்கு முன்னாடி நாள் அப்படின்னு மூணு விதமா நம்முடைய பலராம ஜெயந்தி கொண்டாடப்படுறது. அவ்வளவு வசதியான ஒரு நாள் இன்னைக்கு ரக்ஷாபந்தனும் கூட. இதுல நமக்கு பாக்யம் நிமாயினுடைய சரித்திரம். நிமாயினுடைய சரித்திரத்துல நிமாயி தான் கிருஷ்ணா, இன்கார்னேஷன் ஆஃப் கிருஷ்ணா, கிருஷ்ண அவதாரம். இப்ப யார் பலராமன்? இப்ப நிமாயிக்கு ஒரு பலராமன் உண்டு இல்லையா, நித்யானந்தர்னு பேர். இன்னைக்கு வந்து பலராம ஜெயந்தின்றதுனால அவரை பத்தி லேசா சொல்றேன். வெளிய வந்துடுவார் சீக்கிரத்துல, நவதீபத்துக்குள்ள வந்துடுவார் நிமாயியும். எப்பயுமே பார்க்கலாம் சைத்தன்ய மகாபிரபுடைய ரெண்டு கையை தூக்கிண்டு அவர் ஆடினார்னா இன்னொரு பக்கம் ரெண்டு கையை தூக்கி அவர் மாதிரியே இருப்பார். டிட்டோ, சேம் டு சேம், கண்டே பிடிக்க முடியாது. இப்ப நம்ம ராதிகிருஷ்ண சத்சங்கத்திலேயே ஒரு நிமாயி நிதாயின்னு சொல்லுவா. இவரை நிமாயின்னு சொன்னா நித்யானந்தரன், நிதாயி அப்படின்னு சொல்லுவா. இந்த நிமாயி நிதாயி யாருன்னு கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய பாடுதான். நிமாயி எப்பொழுதுமே அந்த மஞ்சள் வஸ்திரம் உடுத்துவார், நிதாயி எப்பொழுதுமே நீல வஸ்திரம் உடுத்துவார். பலராமருடைய அவதாரம் அப்படின்னு தான் அவரை கொண்டாடுறது உண்டு. செம்பர் கழலடி செல்வா பலதேவா அப்படின்னு தான் ஆண்டாள் கொஞ்சரா. அழகான செம்பர் கழலடி, நல்ல பொன்னடி சாத்துறது அப்படின்னு ஒரு வழக்கமே உண்டு மகாத்மாக்கள். பாகவதா இவாளெல்லாம் சொல்லும் பொழுது தேவரி அடியனுடைய குடிசையில பொன்னடி சாத்தனம் அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த மாதிரி இன்னைக்கு இந்த பலராம ஜெயந்தி அன்னைக்கு நமக்கு நிமாயினுடைய வைபவம் கேட்கிற பாக்யம். நிமாயி அவ்வளவு ஆச்சரியமா பகவன் நாம சங்கீர்த்தனத்தை லோகத்துல பிரகடனம் பண்ண வந்த ஒரு மகதாச்சாரியம். ஒவ்வொரு நாளுமே நான் அசந்து போறேன். எங்கேயாவது யாராவது ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சொன்னா கூட உடனே நிமாயி ஞாபகம் தான் வருது எனக்கு. அதுவும் இந்த புரியல பார்க்கும்பொழுது ரொம்ப சாதாரண பாமர ஜனங்கள். அவள்லாம் உட்கார்ந்து அந்த நாமஜபம் பண்ணும்பொழுது
நான் திரும்ப திரும்ப சைதன்ய மகாபிரபுவை மட்டும்தான் நினைச்சுட்டே இருந்தேன். இஸ் அ ஒன் ஆன் த ஒன்லி திங் ரீசன். அவர் தான் பேர்பட்டவர். என்ன அழகான ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் பொதுவாக கொடுத்துட்டு போயிருக்கார். பேர்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு காரியம் இது. நிமாயி கயா போயிட்டு வந்ததுலேருந்தே கிருஷ்ண பிரேம ரசத்தில் புலம்பிண்டே இருந்தார். நிஜமாவே நான் சைத்தன்ய மகாபிரபுடைய சரித்திர ஆரம்பத்திலேயே சொன்னேன், ராதிகா விரகத்தோடு பிறந்த கிருஷ்ணன். சரியா, கிருஷ்ண விரகம் அப்படின்றது ராதிகா காட்டி கொடுத்துட்டா. ராதிகா விரகம் என்ன, பிரேம விரகம் என்ன, பகவத் தியானம் என்னன்னு காட்டி கொடுக்கறதுக்காக வந்தவர் தான் நிமாயி. ஆனா நேரடியா ராதிகா விரகம் விரகமா காட்டல, கிருஷ்ண விரகமாகவே காட்டி நடிக்கிறார். நடிக்கிறான்றதை விட அது உள்ளபடி அனுபவிச்சு எல்லாருக்கும் புரிய வைக்கிறார். போயிட்டு வந்தாச்சு கயாவுக்கு, பாடசாலையில ஒன்னும் பாடம் எடுக்க முடியல, அப்படியே தன்னை மறந்து இருக்கார். அழகா தன்னுடைய வேத பாடசாலை குரு கங்காதாஸ் சொன்ன மாதிரி பாடம் எடுக்கிறார். ஆனா திரும்ப திரும்ப கிருஷ்ணன்ற ஒரு விஷயத்தை தாண்டி அவரால் யோசிக்க முடியல. தன்னையே மறந்து போயிடுறார். ஹா கிருஷ்ணா, ஹா கோபாலா, ஹா கிருபா சிந்து, ஏ கோபீஜன வல்லப, ஹே ராமானுஜா, ஏ ஜகத்ரய குரு, ஏ கம்சாந்தக, ஏ கஜேந்திர கருணாபாரின அப்படின்னு எப்படி முகுந்தமாலா கிருஷ்ண கர்ணாமிரதத்துல எல்லாம் ஸ்லோகங்கள் இருக்கோ அந்த மாதிரி கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு புலம்புறார். ராத்திரி தூங்க மாட்டேங்கிறார். எழுந்தெழுந்து உட்கார்ந்துட்டு கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்றார். கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும். கண்கள்லாம் ராத்திரி முழுக்க கண்ணீர்ல அப்படியே இருக்கான். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அந்த ஒரு பாவம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மனுஷா இன்னைக்கு ஒரு மாதிரி இருப்பா, நாளைக்கு ஒரு மாதிரி இருப்பா, இன்னைக்கு நன்னா பேசுவா, நாளைக்கு கண்டுக்காம இருப்பா, இன்னைக்கு அன்போட இருப்பா, நாளைக்கு அன்பே இல்லாம நடந்துப்பா. அவா வா சௌகரியம் கபவாத பித்தம் பிராரப்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அவர்கள் நம்மோடு பழகக்கூடிய விஷயங்கள் மாறிண்டே இருக்கும். சேஞ்சஸ் இன்னவிட்டபிள் சொல்லுவா இல்லையா, மாற்றம் ஒன்றே மாறாதது. அதனால இதுக்கெல்லாம் ஒரு பெரிய விலை கொடுத்து நேரத்தை வீணடிச்சு மனிதர்களை நினைக்கிறத விட்டுட்டு பகவத் தியானம் பண்ணுங்கோ. கிருஷ்ணான்னு அவனுக்காக ஒரு அழுகை, அவனுக்காக ஒரு புலம்பல், அவனுக்கான ஒரு தேடல் வாழ்க்கையில வரட்டும். அதுவும் இன்னைக்கு ஆவணி அவிட்டம். அழகா சரியா சொன்னோம்னா புதுசா வேதம் கத்துக்க ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு நாள். நமக்கு வேதம் என்ன, எல்லாருக்கும் பொதுவான வேதம் எது அப்படின்னா கலியுகத்துல நாம சங்கீர்த்தனம் ஒண்ணுதான். கலியுக வேதம் அப்படின்னா அது ஒண்ணுதான். அதனால அதை ஜபிக்கணும். நிமாயி அப்படி ஒரு நாம ஜபத்துல இருக்க, ஏதோ அறகுறையா சாப்பிடுறார். அவர் தன் கட்டுப்பாட்டில் இல்லை. விஷ்ணு பிரியா தேவி சசிமாதாவிடத்துல சொல்றாள், இந்த மாதிரி ராத்திரியெல்லாம் அழறாருமா, திடீர் திடீர் எழுந்து உட்காந்து கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு புலம்புறாருமா, என்ன சொன்னாலும் சமாதானம் ஆக மாட்டேங்கிறாருமா, அவர் ஸ்திதியே இல்லை அப்படின்ட்டு. உடனே சசிமாதா பல கோவில்களில் போய் பிரார்த்திக்கலாம். ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சது தன் பிள்ளை நன்னா இருக்கணும்னு. என்ன ஆயிடுதுன்னு தெரியலையே, என் பிள்ளை கயா போயிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இத்தனைக்கும் பெரிய தீர புருஷனுடைய அம்மா தான். ஆனாலும் அந்த வாஞ்சல்யம், அந்த வாத்சல்யம் வாஞ்சையில் அவளுக்கு வேற ஒன்றும் பெருசாக தோணலை. தன் பிள்ளை லோகத்தை உத்தாரணம் பண்ண வந்த பரம புருஷன் அவளால் பார்க்க முடியலை. அவளை பொறுத்த வரைக்கும் என் பிள்ளை நன்னா இருக்கணும், அவன் தன் மனைவியோட சௌக்கியமா இருக்கணும். அவர் அம்மாவுக்கு இதுக்கு மேல ஒரு பெரிய ஆசையெல்லாம் வராது. உலகமே அவளை கொண்டாடினாலும் அம்மாவை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக வேலை வேலைக்கு சாப்பிடணும், நன்னா தூங்கணும், என் பிள்ளை யாருன்னு தொந்தரவு பண்ணப்படாது, அது ஆரோக்கியமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், அது சந்தோஷமா இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து அது பக்தியிலேயே அந்த குழந்தை அழுதா கூட அம்மாவால ஒத்துக்கொள்ள முடியாது. அந்த குழந்தை பக்தியிலேயே தன்னை மறந்து சாப்பிடாம இருந்தா கூட அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ரொம்பவே கஷ்டம் அது.
அது என்ன சொல்றது, ஒரு தாயின் மனது. அதுக்கு சமானமா உலகத்துல வேற எதையுமே நம்ம உதாரணம் காட்டவே முடியாது. அவ பாடு கோவில் கோவிலா போறா, யாரெல்லாம் பாக்குறாளோ சில ஜோசியர்கள்லாம் வேற கேக்குறா, இந்த மாதிரி நிமா இப்படி இருக்கான், என்ன ஆச்சு அவனுக்கு, ஏதானும் ஜாதகத்துல தோஷம் இருக்கா, பரிகாரம் பண்ணணுமா. பல பேருக்கு நிமாயி ஜாதகம் எல்லாம் பார்த்து ஒன்றும் புரியலை வச்சுக்கோங்களேன். இது சாதாரண ஜோசிய ஆளுக்கெல்லாம் சாதாரண மனுஷாளுடைய விஷயங்களை கணிச்சு ஓரளவுக்கு சொல்லிடலாம். இந்த மாதிரி மகாத்மாக்களுடைய ஜாதகங்கள்லாம் குழப்பி விட்டுடும், அவளால் ஒரு தெளிவுக்கு வரவே முடியாது. அவர்களே எல்லாம் பார்த்து ஒரு தீர்மானத்துக்கு வந்தால் கூட திடீர்னு எங்கேருந்தோ ஒரு குழப்பு குழப்பி விட்டுடும். இது வந்து சத்தியம். ஏன்னா சுவாமி ராகவேந்தருடைய ஜாதகத்தை பார்த்த மூணு ஜோசியர்களும் மூணு விதமான ஆயுசு கணக்கு சொல்றார். அதுக்கப்புறம் அதுக்கு வியாக்கியானமே நம்ம ராகவேந்திரர் தான் கொடுத்தாரு வச்சுக்கோங்க. அப்ப யாருக்கும் ஒன்றும் புரியாது. அவளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவள் பூஜை ஒவ்வொரு கோவில் யாவே பிரார்த்திக்கிறது இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா. நிமாயிக்கு இது எதுவுமே தெரியாது. விஷ்ணு பிரியா தேவி அவள் பாட்டுக்கு சரி, அவளுக்கு என்ன உண்டோ, தான் என்ன கர்மா உண்டோ அதை பண்ணிட்டு இருக்கா. அவள் பார்த்து அப்படி இருக்கா. ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மகோன்னதமான ஒரு பரவச நிலையில இருக்கார். நாம அதுக்கு தொந்தரவா இருக்கப்படாது. அவளை பொறுத்த வரைக்கும் அதுதான் நிஜமாவே கோடானு கோடி நமஸ்காரம். நிஜமாவே இன்னைக்கு இக்ஷாபந்தன் எனக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கணும்னா விஷ்ணு பிரியா தேவிக்கு தான் கொடுக்கணும். சத்தியமா சொல்றேன், இப்படியெல்லாம் ஒரு சகோதரியெல்லாம் கிடைக்கிறது எத்தனை கோடி ஜென்மா புண்ணியம் பண்ணிருக்கணும்னு தான் எனக்கு தெரியவே இல்லை. விஷ்ணுபிரியா தேவிக்கு என்ன கொடுக்க முடியும்னா 1000 கோடி ஜென்மா அவ கூட அவளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தா எனக்கு போதும். சத்தியமா சொல்றேன், இது வந்து கிஃப்ட் கிடையாது, அவகிட்ட நான் தான் கிஃப்ட் வாங்கிக்கிறேன். உண்மையா சொல்றேன், ஏன்னா என்ன வைராக்கியம், என்ன மனசு, தத் சுக சுகித்வம். கோபிகைகள்லாம் கிருஷ்ண சுகமே தன் சுகம்னு இருந்தார்கள் அப்படின்னு இருக்கு. நிமாயு சுகமே தன் சுகம்னு வாழ்ந்த ஒருத்தி விஷ்ணு பிரியா தேவி. நிஜமாவே அந்த இவ்வளவு நாள் அப்படி யோசனை பண்ணதுல என்னமோ இன்னைக்கு விஷ்ணு பிரியா தேவி என் சகோதரி அப்படின்ற ஒரு பாவம் ரொம்பவே எனக்கு வருது. அந்த சகோதரி கொடுத்ததுனாலதான் நிமாயின்ற ஒரு ரத்னம் நமக்கு கிடைச்சது. அவள் கொடுக்கல, ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகா பிரபுன்ற ஒரு விஷயமே ஒரு வார்த்தையே இந்திய சரித்திரத்துல கிடையாது, ஆன்மீக வரலாறு நிச்சயமா கிடையாது. ஜெய் போலு ஸ்ரீ விஷ்ணு பிரியா தேவி கி ஜெய். நிஜமாக நல்லா ஞாபகம் இருக்கு, நான் வந்து மாயாப்பூர் போன பொழுது அந்த விஷ்ணு பிரியா தேவி இருந்த இடத்துக்கு போனோம். அங்க அவள் உபாசனை பண்ண நிமாயி நான் பக்கத்துல நின்று கட்டி பிடிச்சுண்டு, எனக்கு திரும்ப திரும்ப எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த நிமாயி கூட தான் இந்த எங்க சத்சங்க நம்ம ராதேகிருஷ்ண சத்சங்களுடைய நிமாயி நிதாய் பக்கத்துல நிக்க வச்சு ரொம்ப உரிமையோட நான் அங்க இருந்தேன். மாயாப்பூர் பல இடங்கள் போனேன், என்னமோ அங்க மட்டும் என்னமோ ஒரு இப்ப நினைச்சு பார்த்தா அன்னைக்கே அவள் என்ன சகோதரனா ஏத்துட்டு இருக்கா போல இருக்கு. இல்லாட்டி அந்த உரிமை வேற எத்தனையோ கோவில்களுக்கு போன வேற எங்கேயுமே எனக்கு அந்த அனுபவம் நிச்சயமா இல்லை. எனக்கு இன்னைக்கு யோசனை பண்ணி பார்த்தா தெரியாது, ஏன்னா அவள் உபாசனம் பண்ண மூர்த்தியை கட்டி பிடிச்சிருக்கேன் நான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, எனக்கு என் கையினால நாலு புஷ்பம் போட்டிருக்கேன். எனக்கு அது மட்டும் ஞாபகம் இருந்தேன் இருக்கு. எனக்கு மனசுக்குள்ள மட்டும் விஷ்ணு பிரியா தேவி நான் நினைச்சிட்டு இருந்தேன் அவளுடைய, அதுக்காக தான் நான் போனேன். ஏன்னா நிமாயினுடைய அவதார ஸ்தலத்துக்கெல்லாம் கூட போகும்பொழுது எனக்கு அனுபவம் முக்கியம், நிமாயி இங்க பிறந்திருக்காருன்னு ஒரு. ஆனா விஷ்ணு பிரியா தேவி வாழ்ந்த இடம் அவள் உபாசனை பண்ண அந்த வேப்ப மரத்தை நிமாயிய பார்க்கும்பொழுது எனக்கு கிடைச்ச அனுபவம் எனக்கு இன்னும் எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் நான் உரிமையோட அங்க நின்னேன், உரிமையோட அந்த நிமாயத்தை பிடிச்ச அந்த நான் இருந்த அனுபவம் எனக்கு விஷ்ணு பிரியா தேவி கொடுத்த ஆசீர்வாதம் தான். சத்தியமா சொல்றேன், அவளுக்கு நான் தான் கடன் பட்டிருக்கேன். அவளை எனக்கு என்னைக்கோ கொடுத்தா எனக்கு இன்னைக்கு இப்ப புரியறது, சத்தியமா இது வரைக்கும் கூட புரியல. விஷ்ணு பிரியா தேவி அதனால அவர் என்ன இருக்கணும், சசிமாதாவுக்கு அவள் சமாதானம் சொல்ற, கவலைப்படாதீங்கம்மா, அவர் என்ன பக்தியில கிருஷ்ணநாமத்துல தானேமா இருக்கார், தவறான வழியில போகலையே, மனுஷால ஏமாத்தலையே, அவர் பாட்டுக்கு இருக்கார், ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா, இது ஒரு பெரிய அனுபவம் அப்படின்னு சொல்ல. ஏன்னா நம்ம சசி மாதாவுக்கு இவளை பத்திய கவலை, சின்ன பொண்ணு பாவம், இதுக்கு ரெண்டாவது வேற நம்ம கல்யாணம் பண்ணி வச்சு அப்படியே விடு, அவளுக்கு அடுத்த கவலை வந்து விடுத்து, அவனை பாட்டுக்கு அப்படியே விட்டுருக்கலாமோ, அவன் பாட்டுக்கு எப்படி இருந்தா பரவாயில்ல, நான் ஒருத்தி கஷ்டப்பட்டு இருப்பேன், இப்ப இந்த சின்ன பொண்ணு வந்து கஷ்டப்படுறது, அவளுக்கு நிஜமாவே
பிரம்மாவுடைய மனசு நடாது, இந்த பிள்ளையை போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமே, பண்ணாம இருந்திருக்கலாமோ, அந்த குழந்தையோட வாழ்க்கையை இது பண்ணிட்டோமே. ஆனா அவளும் அந்த வயசுலாம் கடந்து வந்தவள், அவளுக்கும் குடும்பம் உண்டு. அவள் தான் சரி நான் தான் கஷ்டப்பட்டா அட்லீஸ்ட் மத்தவாளா சுகப்படணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனசு எல்லாருக்கும் உண்டு இல்லையா. அவளுக்கு அந்த ஆதங்கம் வேற. அவளுக்கு நிமாயியை பத்தி ஒரு துக்கம் எப்படா வருதுன்னா, விஷ்ணுபிரியாவை பார்க்கும் பொழுதுலாம், இவ்வளவு அழகான ஒரு பொண்ணு, சமத்தான ஒரு பொண்டாட்டி, இவன் பெருசா முன்ன மாதிரி அவள்கிட்ட பேச மாட்டேங்கிறான், அவளை சீண்ட மாட்டேங்கிறான், என்னடா அப்படி இருக்கானேன்னு அவளுக்கு ஆதங்கம். ஆனா விஷ்ணுபிரியா தேவி அதை பெருசா எடுத்துக்கல. அவள் சசிமாதாவுக்கு சமாதானம் சொல்ற, அதனால கொஞ்சம் சமாதானம் ஆகிறா. நிஜமாவே நம்ம குடும்பம் எல்லாம் இப்படிலாம் கிடையவே கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ஒரு பாவம், ஒருத்தர் போட்டி போடுறா பாருங்க. எனக்கு திரும்ப திரும்ப கைகேயி பரதன் இவாளுடைய அந்த பக்தி போட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பிள்ள உத்தமமான பக்தனான்னு பரீட்சை அவள் பண்ணி பார்க்கறா. எங்க அம்மாவே எனக்கு வேண்டவே வேண்டாம், எனக்கு ராமன் போதும், இவன் நிக்கிறான். இது நிஜமாவே ஒரு போராட்டம், பாச போராட்டம்லாம், இதுதான் உண்மையான பாச போராட்டம். அவ்வளவு ஆச்சரியமா மூணு பேருக்கு நடுவில் ஒரு போராட்டம் நடந்துருக்கு. நிமாயி எதுவுமே தெரியாம அவர் ஒரு கிருஷ்ண போராட்டத்தில் அவர் இருக்கார். அம்மாவையும் இவரையும் பார்த்துக்கிற ஒரு போராட்டத்தில் நம்ம விஷ்ணுபிரியா தேவி, பிள்ளையும் மாட்டு மண்ணையும் நினைச்சிண்டு சசிமாதா. ரொம்ப ஆச்சரியமான ஒரு குடும்பம். நிமாயி பாடசாலைக்கு போறார், எதை கேட்டாலும் கிருஷ்ணனை பத்தியே பேசுறார், என்ன சொன்னா கிருஷ்ணனை பத்தியே பேசுறார். எந்த விஷயம், அது ஏதானும் வியாக்கரணம், இல்லாட்டி ஒரு இலக்கணம், இல்லாட்டி ஒரு நியாயம், ஒரு சாஸ்திரம், இந்த மாதிரி எது கேட்டாலும் கிருஷ்ணனை சொல்லி 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 சொல்லிட்டு இருக்காரு. சில பசங்களுக்கெல்லாம் அது பிடிக்கும், என்னடா அவர் எதுக்கிறதான் கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருக்காரு. இது எப்படின்னா, இந்த ரொம்ப லௌகீகத்தில் இருக்கிறவாளுக்கும் இது பிடிக்காது, இந்த வறண்டு வேதாந்தத்தில் தலைச்சு கிடக்கிறவாளுக்கும் இது பிடிக்காது. இந்த பக்தா வந்து ஒரு ரெண்டும் கட்டம் வச்சுக்கோங்களேன், இவா இந்த கோஷ்டிலையும் வரமாட்டா, அந்த கோஷ்டிலையும் வரமாட்டா, இவா உலகம் தனியா, இவா ஒரு தனி ட்ராக்ல போயிட்டு இருப்பா பக்தா. இவா ரொம்ப அப்படியே சாஸ்திரம் சம்பிரதாயம் ஆச்சாரம் அனுஷ்டானம் சடங்கு சம்பிரதாயம் கேங்குள்ள வரமாட்டா, ஓரளவுக்கு இதெல்லாம் தொட்டுப்பா அவ்வளவுதான். ரொம்ப லௌகீகமா அப்படியே அதுலயே மூழ்கி கிடக்கவும் மாட்டா, இவா ஒரு தனி ட்ராக்ல போயிட்டு இருப்பா. இவா மற்றவாள்லாம் லெஃப்ட்ல போனா, அவன் ரைட்ல போனா, இவன் ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருப்பா. இங்க ரைட்ல போக வேண்டியதான, லெப்ட்ல போக வேண்டியதான், இவாளுக்கு வராது, இவாளுக்கு இது வராது. ஆனா அந்த வரட்டு வேதாந்த விஷயங்களை அந்த புத்திபூர்வமா ஆராய்ச்சி பண்றவாளுக்கு இது புரியாது. இப்படியெல்லாம் ஆயின்றிருக்கு. சில பேர் சில சிஷ்யாவெல்லாம் ரொம்ப அந்த வேதபாட சில பசங்களை ரொம்ப என்ஜாய் பண்றான், ஆஹா இது ரொம்ப நன்னா இருக்குன்றா. ரொம்ப நல்லா படிச்சு பெரிய பெரிய லெவல்ல போன ஆசைப்பட்டவெல்லாம் நேர போய் கங்கா தாஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். இவர் தானே அவர் அவர் தான் அவர்கிட்ட சொல்ல முடியும். அப்படியா, இப்படி ஆயிட்டான் அவன், சரி வர சொல்லுங்க நான் பேசுறேன்னுட்டார். உடனே இவா போய் உங்களை கங்காதாஸ் ஜி வர சொல்லிட்டார். சரி போற சினிமாய் போய் இதே மீன் நமஸ்காரம் உட்கார்றார். அப்படியே கங்காதாஸ் பாக்குறார், என்னாச்சு உனக்கு, இது பாமரன மாதிரி அழறியான், கிருஷ்ணா கிருஷ்ணான்னு புலம்பறையான், எதை கேட்டால் கிருஷ்ணன் சம்பந்தமாவே பேசிட்டு இருக்கியான், என்ன நடந்துருக்கு, உனக்குன்னு அழகான ஒரு கூட்டம் இருக்கு, நீ வந்து கேசவ காஷ்மீரிய ஜெயிச்சவன், நவத்வீபத்தில் உன்னோட ஸ்கூலுக்குன்னு ஒரு தனி பெருமை இருக்கு, அது ஒரு நிறைய பேர் அதில் படிக்கிறதே பெருமையாக கருதுறா, பல பேர் பல ஊர்கள்லேருந்து உன்னுடைய பாடசாலைக்கு வந்து படிக்கணும்னு தவம் கிடக்கிறா, இதெல்லாம் சின்ன வயசில் கிடைக்கிறது ரொம்ப துர்லபம், உங்கள் அப்பாவும் பெரிய பண்டிதர் பண்டித ஜெகநாத மிஸ்ரர், அதே மாதிரி உன்னோட அம்மா சைடு தாத்தா நீலாம்பர சக்கரவர்த்தி வாழலாம் கூட பெரிய பெரிய பண்டிதர்கள்லாம், உங்கள் தாத்தாலாம் கூட பெரிய பண்டிதர்கள் எனக்கு தெரியும், நீ வந்து இப்படி சாதாரணமா நமோ கிருஷ்ணா ராமா கோவிந்தா அப்படின்லாம் இருக்கப்படாது, அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா வேத பாடசாலைன்னு வந்தாச்சு அப்படின்னா அந்த பாடசாலைக்குரியதான மகத்துவம், அதற்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு, அந்த மாதிரி சொல்லித்தரணும், இதெல்லாம் இருக்கட்டும், யார் வேண்டான்னு சொன்னா, ஆனா இது வந்து உன் வாழ்க்கை கெடுக்கப்படாது. சின்ன பயணி, சின்ன பொண்டா, சின்ன வயசு உன் பொண்டாட்டி, அம்மா வயசானவள், அவளுக்கு வேற யாரும் ஆசிரியம் கிடையாது, விஷ்ணுபிரியாவுக்கும் உன்னை விட்டு வேற யாரும் கிடையாது, கொஞ்சம் பொறுப்பா பார்த்து நடந்துக்கோ, உனக்கு கனகாபிஷேகம் பண்றதுக்குன்னு இங்க பல பேர் காத்துன்னு இருக்கா, இந்த மாதிரி இள வயசுல எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது, எல்லாருக்கும் இப்படி புத்திசாதுரியம் கிடைக்காது, உனக்கு எல்லாம் நல்லா அமைஞ்சிருக்கு, நீயா கெடுத்துக்காதேன்ற. இப்ப சாதாரணமா லோகாயுதமா ஒருத்தன் வீணா போயிட்டு இருக்கான்னா சொன்ன அடுபடும். கை கூப்பிண்டார், முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன், நானா ஒன்னும் பண்றதில்லை,
என் மனம் என் சித்தத்துல என்கிட்ட இல்லையே, அது எங்கேயோ இருக்கு அப்படின்னா, உடனே அப்படி கூட்டம் ஒரு கோபமா சொன்னார், இந்த விஷயம்லாம் என்கிட்ட நீ பேசாத, இப்போ ஒழுங்கா பாடசாலையில் பாடம் எடுக்கிற வழியே பாரு, உங்ககிட்ட படித்த பசங்க வேற யார்கிட்டையும் போக மாட்டா, ஆனால் நீ அந்த அளவுக்கு ஃப்ரெண்டு மாதிரி பழகிறாய், அப்படியெல்லாம் சொல்லி அனுப்பினார். சரி வந்துட்டா, அடுத்த நாள் வந்தால் திரும்பவும் இதே கதை தான், இவருக்கு ஒன்றும் சொல்ல முடியலை, திரும்ப திரும்ப கிருஷ்ணா கோவிந்தா மாதவான் இப்படியே பேசியிருக்கார். எந்த விஷயம் எடுத்தாலும் எதுக்கு எடுத்தாலும் திரும்பி கிருஷ்ணனை கொண்டு வந்துச்சே பேசியிருக்கார். எது சாரம் ஒருத்தன் கேட்குறான், எது சாரம்னு கேட்டால் சம்சாரே கிம் சாரம் அப்படின்ற, சம்சாரத்தை எது சாரம், கிருஷ்ணன் தான் சாரம் அப்படின்றார். எது தாதுனா எல்லா தாதுகளுக்கும் பெரிய தாதுவே கிருஷ்ணன் தான் அப்படின்றார். எதை கேட்டாலும் எத்தை கேட்டாலும் கடைசியில் கிருஷ்ணனே கதி, கிருஷ்ணனே நாமம், கிருஷ்ணனே பலம், ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம் கலவு நாஸ்தியேவ 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 கதிரன்யதா, ஹரிநாமம் ஒன்றுதான், ஹரிநாமம் ஒன்றுதான், ஹரிநாமம் ஒன்று மட்டும்தான், கலியுகத்தில் வேற கதி கிடையாது, வேற கதி கிடையாது, வேற கதி கிடையவே கிடையாதுன்னுட்டார். சில பேர்லாம் கோவம் தொடுத்து இப்படிலாம் பேசாதீங்கோ, ஒருத்தனை ரொம்ப கோவம் தொடுத்து இவருக்கு புத்தி கலங்கி போச்சு, இனிமேல் இவரை நம்பி பிரயோஜனம் ஓனடனா, இவர் மேலே அவ்வளோ மரியாதை உண்டு அவனுக்கு, அவ்வளோ அழகாக பாடம் சொல்லி கொடுப்பார் நிமாய், இன்னைக்கு இப்படிலாம் சொன்னா அவன் பார்த்தான், அவனுக்கு அவன் வாழ்க்கை சூன்யமாயிருந்தான் அவனுக்கு கவலை. உடனே சில பேர் ஆமாம் ஆமாம் நம்ம வேற எந்த ஸ்கூல் போய் சேர்றது, இந்த மாதிரி யார் எடுப்பார்கள், இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி யார் பழகோ, அவாவா ஓன் அல்லது தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்க அவாவதா. உடனே நிமாயி கையை கூப்பிண்டார், இனிமேல் நல்ல பாடம் எடுக்க முடியுமான்னு தெரியல, நீங்கள் எல்லாம் பேசாமல் வேற யார்கிட்ட போய் பாடம் படிங்கோ, இனி என்னால் பாடம் எடுக்க இயலாதுன்னுட்டார். தூக்கி வாரி போட்டது, இவாள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடுவார், அந்த கயா போயிட்டு வந்த ஒரு தாக்கத்தில் இருக்கார், அப்புறம் கொஞ்ச நாள் ஆகிடுது அப்படின்னா மாறிடுவோம் இல்லையா, நான் நேற்று நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பல ஊர்கள்லாம் போயிட்டு வருவோம், ஆட்டுக்கு வந்தோம்னா அப்போ அடுத்த ரொட்டீனை பார்ப்போம், அழுக்கு துணியை துவைப்போம், எல்லாம் மாற்றியாச்சு, அப்புறமா வந்தாச்சு இவன் வந்தாச்சு சாப்பிட்டாச்சுன்னா, அப்பா எங்கே சுற்றினாலும் வீடு மாதிரி சொர்க்கம் வராது, நம்மாவது தயிர் சாதம் மாவடு மாதிரி வருமா, என்ன வேணால் சொல்லு, நம்ம மாத்திர சலாகணியில் இங்கே படுத்தா நன்னா தூக்கம் தூங்கினேன், ஆனாலும் என்னமோ அப்படின்னு ஒரு நீட்டி முழக்கி பெருசாக வசனம் பேசுவோம் இல்லையா. இது உலகாயுதமானவர்களுடைய விஷயம், பக்தர்கள் இன்னும் 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 அங்கே இருக்கும்பொழுது பாவத்தை விட அங்கே வந்தால் இன்னும் பாவம் ஜாஸ்தியாக போயிடும், ஏன்னா விரகத்தில் பிரிவில் இன்னும் சீக்கிரம் போகணும் அப்படின்னு ஒரு தாபம் நிச்சயமாக வரும். நிம்மா இப்படி சொன்னால் சில பேர் ஓ நடரா, சில பேர் முக்கிண்டு அட ஆரம்பிச்சுட்டா, சில பேர் ஒரு காலை பிடிச்சின்னு கதறா, சில பேர் கையை பிடிச்சின்னு கதறா, தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்கோ, எங்களுக்கு யார யாரும் கதி இல்லை அப்படின்னு ஓ நடரா. அப்போ நிமாயி சொன்னார், எல்லாருக்கும் ஒரே கதி ஹரிநாமம் தான், கலியுகத்தில் வேற கதியே கிடையாது, வேத சாஸ்திர ரகசியங்கள் எல்லாத்தினுடைய சாரமே நாம சங்கீர்த்தன மாத்திரம் தான் அப்படின்னுட்டார். கிருதே யத்யாயதோ விஷ்ணும் த்ரேதாயம் யஜதோ மகைஹி துவாபரே பரிச்சரியாயாம் கலௌ தத்ஹரி கீர்த்தனாத். கிருதயுகத்தில் தியானம், த்ரேதாயுகத்தில் அவ்வளவு அழகா யாகயஜாதிகள், துவாபரயுகத்தில் அர்ச்சனை, கலியுகத்தில் அரிநாம கீர்த்தனம். உங்களுக்கு பெருசாக வேறு எந்த வேத மந்திரங்கள்லாம் தெரியலன்னா கூட கவலைப்படாதீங்க, பகவன் நாமத்தை சொல்லுங்க, ஒரே நாமம் சொல்லுங்கோ, கிருஷ்ணான்னு சொல்லுங்கோ, ஆனந்தமாக இருக்கும் இல்லையா, ராமா சொல்லுங்கோ, அது ஏக நாமம், இதுதான் முக்கியம், ஒரே நாமத்தை சொல்ல 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 அப்படியே நாடி நரம்பெல்லாம் அதில் அப்படியே தளைக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி நாமம் வரணும் அப்படின்னா, யமகிங்கரர்களை பார்த்த பிறகு கூட பிள்ளைய நினைச்சுண்டாது நாராயணா கத்தினா பாருங்கோ அஜாமிலன், சத்தியமா நினைச்சு பார்க்கறேன், அந்த சமயத்தை நாராயணா சப்தம் வந்து அவன் பிள்ளைய நினைச்சாண்டது அடுத்து அது இருக்கட்டும், எனக்கு அதை பத்தி இல்ல, நாராயணா சப்தம் வந்துடுத்தோன்னு அதாவது நம்ம தடிக்க ஐயோன்னு வரப்படாது, நாராயணா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு தானே வரணும், அதான் வசதி, தப்புன்னு விழுந்தாலும் கிருஷ்ணா அப்படின்னு தான் வரணும், வேற வார்த்தை வரப்படாது. அப்படி உங்களுக்கு ஒருவேளை வரதா குரு கிருப்பை வரல அப்படின்னா, குரு கிருப்பை இல்லைன்னு அர்த்தம் இல்லை, இன்னும் நிறைய ஜபிக்கணும்னு அர்த்தம், அந்த அளவுக்கு அதில் ஆழமாக போகணும். நாமஜபம் பண்ணுங்கோ, நாம சங்கீர்த்தனமே கலியுக தர்மம்னார். உடனே சில சிஷ்யாலாம் அது வரைக்கும் அந்த வெஸ்ட் பெங்காலில் இந்த மாதிரி நாம சங்கீர்த்தனம் இந்த விஷயம்லாம் ஒன்றும் பெருசாக யாருக்கும் தெரியாது, எல்லாரும் வேதம் சாஸ்திரம் விசாரம் ஏதான சில சந்தர்ப்பங்கள் ஏதோ கீர்த்தனங்கள்லாம் பாடுவாள் ஒழிய நாம சங்கீர்த்தனம்ன்ற
ஒரு விஷயமே தெரியாது அவளுக்குலாம், பழக்கம் இல்லைதான். கொஞ்சம் லோயர் லெவல் மாதிரி வச்சுக்கோங்களேன். எனக்கு இப்போ கூட நல்லா ஞாபகம் இருக்குது, நான் வந்து ஸ்ரீவல்லிபுத்தூர் இப்போ அஞ்சு கருட சேவை அன்னைக்கு போயிருந்தேன். அப்போ நிறைய பாகவதம் அங்கங்கே பஜனை பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அழகாக ரொம்ப பெரிய ஆழ்வார் அம்ச வாகனத்தில் உட்காந்துன்னு இப்படி பின்னாடியே பார்த்துட்டு போவார். அப்போ அந்த பெரியாழ்வார் பின்னாடியே வேத கோஷ்டி போகும், வேதம் வல்லார்கள் அப்படின்னு. பெரியாழ்வார் முன்னாடி திவ்ய பிரபந்த கோஷ்டி போகும். கரெக்டாக நாங்கள் எங்கே நின்று இருக்கோமோ அந்த இடத்துல வந்து டேர்னிங்கில் அப்படி நின்னார் பெரியாழ்வார். அப்போ ஒரு பக்கம் அந்த வேத கோஷ்டி வேதம் ஜபிச்சுருக்கு, இன்னொரு பக்கம் இந்த பாகவத கோஷ்டி நல்லா கத்தி 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 பசனேன். எனக்கு ரொம்ப குஷியாக இருந்தது, ஏன்னா நான் கடை நடுவில் நிற்கிறேன், ஒரு காது வேதம் கேட்டுருக்கு, ஒரு காது பாகவதாளுடைய. ரொம்ப ரெண்டு எக்ஸ்ட்ரீம், இது நார்த் போல்ஸ் போல் மாதிரி, வடதுருவம் தென்துருவம் மாதிரி. இவாளுக்கு இது புரியாது, அவளுக்கு இது ஆகாது, இது ரெண்டுமே அப்படி ஒரு வஸ்து. நான் அப்படி பார்த்தா நான் ரொம்ப ரசிச்சு அப்படி நான் ரெண்டுத்தையும் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். நல்லா சந்தோஷமா இருந்தது எனக்கு நிஜமாவே, அதுதான் ஆனந்தம். ரெண்டு எக்ஸ்ட்ரீமே பார்க்கணும் இல்லையா. அப்ப அந்த வேதம் சொல்ற வாழ்ல ஒருத்தர் கொஞ்சம் டிஸ்டர்பா இருந்தது, உடனே அவர் அப்படின்னா கையெல்லாம் காமிச்சார். இந்த கூட கவனிக்க கூட இல்லை, கவனிக்க கூட இல்லைன்னா அவளுக்கு இதை பத்தி இல்லை. அவ பாட்டு கடைசியா பெரியாழ்வாரை பார்த்துன்னு அந்த தன்னை மறந்த பாவ ஆவேசத்துல இவ பாட்டு கத்தி கத்தி இன்னும் நல்லா கத்தி கத்தி பஜனை பண்றான். அவர் இப்படி கையெல்லாம் காட்டி பார்த்தா கடைசியில அவர் ஒண்ணும் பண்ணணும், அவர் பாட்டு வேதம் ஜபிக்க ஆரம்பிச்சுட்டார். ஏன்னா அவளுக்கு இது இது ரொம்ப இன்ஃபீரியர் அப்படின்னு அவருக்கு அபிப்பிராயம். அது எவ்வளவு வசதி அப்படின்னு பெரியாழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும் தெரியும், வாயினால் போய் மனதினால் சிந்திக்க. இவ வேதத்தை அவமரியாதை பண்ணல, இவா தங்களுடைய நிலையில நின்று அழகா பஜனை பாடிட்டு இருந்தா. அந்த வேதம் அவருக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆனா அவரும் வேதத்தை சத்தியோட தான் சொல்லிட்டு இருந்தா. அதனால அந்த வேதமாதாவுடைய பலம் தான், வேதமாதாவோட குழந்தைதான் நாமசங்கீதம். ஆனா எல்லாருக்கும் வராது இல்லையா வேதம், அதனால நாமஜபம் ஈஸியாச்சே. அந்த மாதிரி வாழலாம் கேட்டோம், எங்களுக்கெல்லாம் நாமஜபம் எப்படி பண்ணணும் தெரியாது, சொல்லிக் கொடுங்கோ அப்படின்னு விட்டார். உடனே நிமாயி பார்த்தார், முகம் பிரசன்னம் ஆயிடுச்சு. ஆஹா, இந்த இந்த ஒரு வார்த்தைக்கு தான் காத்துட்டு இருந்தார். உடனே அழகா பார்த்தார், ஜோரா ஜெய் போலோ ஸ்ரீ கிருஷ்ண கனையா லால் கி ஜெய், ஜெய் போலோ ராதிகா ராணி கி ஜெய், ஜெய் போலோ பிருந்தாவன் தாம் கி, ஜெய் போலோ யமுனா மாதா கி ஜெய் அப்படின்னா. எல்லாரும் பாக்குறா நிமா இப்படி எல்லாம் அப்படி பேச மாட்டார், ஜெய் 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 கோஷம் பண்ணா. உடனே நிமாய் அப்படியே தன்னை மறந்து ஆட ஆரம்பிச்சு ஜோர கீர்த்தனம் பாட ஆரம்பிச்சுட்டார். நிறைய கீர்த்தனங்கள் உண்டு இல்லையா, எத்தனையோ கீர்த்தனங்கள், கிருஷ்ண கீர்த்தனங்கள் ஒன்னா ரெண்டா பாடிட்டே இருக்கலாமோன்னு. அந்த மாதிரி ஆச்சரியமா நிமாய் கீர்த்தனம் பாட ஆரம்பிச்சுட்டார். என்ன கீர்த்தனம் பாடினார் இல்லை, ஆனா கீர்த்தனம் பாடினார் அப்படின்னு மட்டும் இருக்கு. ராம பஜோ ராம பஜோ ராம பஜோ ரே, ராம பஜோ ராம பஜோ ரே, ஆத்மானந்தமே ராம பஜோ ரே, ராம பஜோ ரே, கிருஷ்ண பஜோ கிருஷ்ண பஜோ கிருஷ்ண பஜோ ரே, கிருஷ்ண பஜோ கிருஷ்ண பஜோ கிருஷ்ண பஜோ ரே, கிருஷ்ண பஜோ ரே, பிரேமானந்தமே கிருஷ்ண பஜோ ரே, கிருஷ்ண பஜோ ரே, பிரேமானந்தமே கிருஷ்ண பஜோ ரே, கிருஷ்ண பஜோ ரே, ரங்க பஜோ ரங்க பஜோ ரங்க பஜோ ரே, ரங்க பஜோ ரங்க பஜோ ரே, ரங்க பஜோ ரங்க பஜோ ரங்க பஜோ ரே, ரங்க பஜோ ரங்க நேத்ரானந்தமே ரங்க பஜோ ரே, ரங்க பஜோ ரே, நேத்ரானந்தமே ரங்க பஜோ ரே,
ரங்க பஜோரே விட்டல் பஜோ விட்டல் பஜோ விட்டல பஜோரே விட்டல பஜோரே விட்டல் பஜோ விட்டல் பஜோ விட்டல பஜோரே மோக்ஷானந்தமே விட்டல் பஜோரே மோக்ஷானந்தமே விட்டல் பஜோரே ராம பஜோ ராம பஜோ ராம பஜோரே ஆத்மானந்தமே ராம பஜோரே கிருஷ்ண பஜோ கிருஷ்ண பஜோ கிருஷ்ண பஜோரே கிருஷ்ண பஜோ கிருஷ்ண பஜோ கிருஷ்ண பஜோரே பிரேமானந்தமே கிருஷ்ண பஜோரே ரங்க பஜோ ரங்க பஜோ ரங்க பஜோரே நேத்ரானந்தமே ரங்க பஜோரே விட்டல் பஜோ விட்டல் பஜோ விட்டல் பஜோரே மோக்ஷானந்தமே விட்டல் பஜோரே மோக்ஷானந்தமே விட்டல் பஜோரே ராம பஜோ ராம பஜோ ராம பஜோரே ஜெய் போலோ ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கீ ஜெய். நிமாயி அப்படி தன்னை மறந்து பாடினார். நிமாயி என்ன பஜனை பாடினார் இல்லை, ஆனா நாம சங்கீர்த்தனம் பண்ணினார் அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்னதா நாம சங்கீர்த்தம் நிறைய உண்டு பஜனை சம்பிரதாயத்துல. குருஜி அம்மாவுடைய பஜனை பாடல எல்லாமே கிருஷ்ண விரக பாடல்கள், கிருஷ்ணனை கூப்பிடுற பாடல்கள் நிறைய உண்டு இல்லையா. எத்தனையோ மகாத்மாக்கள் பலவிதமாக நாம சங்கீர்ண விஷயங்களை எழுதி வச்சிருக்கார்கள். நிமாயி அப்படி கரதாளம் போட்டு கையால தாளம் போட்டு பாட, எல்லாரும் ஆடி பாட, அவரவர்கள் டோலக்கு ஜால்ரா எல்லாம் கொண்டு வர, விதவிதமா ஜோர சப்ளாக்கட் எல்லாம் கொண்டு அப்படியே இந்த சப்தம் எல்லா பக்கமும் எதிரொலிச்சது. இது வந்து அந்த ஒரு பாடசாலை இருக்கு இல்லையா அங்கதான் ஆரம்பிச்சார். சரியா நவதீபத்தினுடைய முதல் நாம சங்கீர்த்தன ஆரம்பம் அது. பாருங்க கரெக்டா பலராம ஜெயந்தி அன்னைக்கு நமக்கு ஆரம்பிக்கணும்னு பகவத் சங்கல்பம். ஹயக்ரீவ ஜெயந்தி அன்னைக்கு நமக்கு இன்னைக்கு நாம சங்கீர்த்தன ஆரம்பம்னு. அதனால நித்தியம் ஒரு பஜனையாவது ஏதோ ஒரு பஜனை பாடுங்க, எப்ப தோன்றதோ பாடுங்க, இப்பதான்னு கிடையாது. அழகா நீங்க பாட்டுக்கு பாடுங்க, நீங்க பாட்டுக்கு ஆடுங்க. இதுக்கு ஒன்றும் பெரிய கூட்டம் சேர்க்கணும்லாம் அவசியம் இல்லை. ஒருவேளை அதே மனசு இருக்கிறவாட சேர்ந்து ஆடி பாடலாம். இல்லை நீங்க பாட்டுக்கு தனியா, மீறாலாம் தனியா பாடி தனியா ஆடுவா, ஆண்டாள்லாம் அப்படிதான் இருந்தா. சரியா நமக்கு அப்படி ஒரு பாக்யம் இன்னைக்கு நிஜமாவே ஞானானந்தமயம், ஆனந்தமயமான ஒரு நாம சங்கீர்த்தன ஒரு ஞானம் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. எல்லாரும் பார்க்கலாம், நிறைய பேர் கண்கள்ல ஆனந்த கண்ணீர் மேனி செலுக்கிறது. அதுவும் நிமாயி பாடி ஆடுறத பார்த்தோன்னா எல்லாரும் அசந்து போறா, இதனடி அதிசயமா இருக்கு, இந்த பிள்ளை எப்படி ஆயிடுது அப்படின்னு எல்லாரும் பார்க்க, ஆண்கள் பெண்கள் வயசானவா குழந்தைகள் பண்டிதர்கள் பாமரர்கள்னு எல்லாரும் அப்படியே தன்னை மறந்து ஒரு இனம் புரியாத ஒரு பகவத் அனுபவ ஆனந்தத்துல தளச்சார்கள். சரியா சரியா இதுதான் முதல் முதையா நம்ம நவதீபத்துல எல்லாருக்குமான ஒரு நாம சங்கீர்த்தம் திடீர்னு ஆரம்பிச்சது அவ்வளவுதான். நாம சங்கீர்த்தனம் பண்றதுக்கு நேரமோ காலமோ இடமோ நல்ல நாள் ஒன்றும் பார்க்க மாட்டேன். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நிஜமாவே இந்த ஒரு கட்டம் நான் சொல்லுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா பலராமனுக்கு அப்படி ஒரு ஆசை, ஏன்னா நிமாயி ஸ்வயம் கிருஷ்ணவதாரம் அப்படின்னா கிருஷ்ணனே பஜனை பண்ணா அப்படி இருக்கும், கிருஷ்ண பஜனை நல்லா இருக்கும். அதுவும் கிருஷ்ணஸ்வரூபனான நிமாயி கிருஷ்ண பஜனை பண்ணா கேட்கணுமா,
எல்லாரும் உருகி ஆனந்தமாக அப்படியே மயங்கினார்கள். ஆனந்தத்தில் ரொம்ப நேரம் நாம சங்கீர்த்தனம், ஊர் முழுக்க இதே பேச்சு. நீ பாத்தியா, நீ கேட்டியா, என்னமா இருந்தது தெரியுமா? நிம்மா எப்படி அந்த ரெண்டு கையை தூக்கிண்டு தன்னலம் மறந்து கண்கள்ல கண்ணீர் வழிய மயிர்கால்கள் குத்தின்னு நிக்க நிமாயியுடைய பாட்டமும் ஆட்டமும். அம்மா, இன்னைக்கு அவர் வீடு அப்படியே இங்க இருக்கிற மரம் செடி கொடிகள்ல இருந்து பறவைகள்ல இருந்து எல்லாம் தெய்வ அனுபவத்தை தலைச்சது. உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமான் ஊர் முழுக்க இதே பேச்சு. நிமாயி நாம சங்கீர்த்தன பிரச்சாரம் ஆரம்பிச்சாச்சு. இது வரைக்கும் நிமாயினுடைய ஒரு ஸ்திதி. இனி அடுத்த லெவல் ஆஃப் நிமாயினுடைய நாம சங்கீர்த்தன வைபவங்கள் தொடங்க போகிறது. இது வரைக்கும் நிமாயினுடைய லைஃப் ஸ்டைல் ஒரு விதமாக, இன்னிலிருந்து எல்லாம் மாறும். நமக்கு நிஜமாவே பரம பாக்கியம். நினைச்சு நினைச்சு நான் ஆச்சரியப்படுறேன். நிமாயினுடைய அந்த நாம சங்கீர்த்தனம், சரியா ரக்ஷாபந்தன். ஒரு விதத்துல என்னோட சகோதரி விஷ்ணுபிரியா தேவி அவ்வளவு அழகா இன்னைக்கு நாமஜபம் நாம சங்கீர்த்தனத்தை ஆரம்பிச்சு வச்சுட்டா. அப்படிதான் நான் சொல்லணும். ஏன்னா நான் அப்பப்ப நினைச்சுப்பேன், ஆனா இப்படி ஒரு அனுபவத்தை இன்னைக்கு அவள் எனக்கு காட்டி கொடுத்துட்டா. சீக்கிரமா விஷ்ணுபிரியா தேவி சகோதரியை பார்க்க போகணும். ராதே கிருஷ்ணா ஹரே ராமா, ஹரே ராமா ராம ராமா, ஹரே 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 கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே 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 ராமா, ஹரே ராமா ராம ராமா, ஹரே 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 கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே. ஜெய் போலோ ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு கீ ஜெய். ஆச்சு, வர வெள்ளிக்கிழமை நம்முடைய ராதே கிருஷ்ணா சத்சங்கத்தினுடைய 23வது ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழா. கட்டாயம் வாங்கோ. சாயங்காலம் 6-9 சென்னையில் கிழக்கு தாம்பரம் சேலையூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜகிரி பாக்கத்தில் சனந்தா கல்யாண மண்டபத்தில் வெள்ளிக்கிழமை மாலை 6 முதல் 9 வரை கட்டாயம் வாங்கோ. கூடி இருந்து குளிர்வோம். ராதே கிருஷ்ணா.